ஆர்எம்எஸ் டைட்டானிக் கடவுளே நினச்சா கூட கவிழ்க்கவே முடியாது அப்படின்னு பெயர் பெற்ற உலகத்திலே பிரம்மாண்டமான பயணக்கப்பல் தன்னுடைய முதல் பயணத்திலேயே இலக்கை அடையாமல் பனிப்பாறையில் மோதி நடுக்கடலில் பல ஆயிரக்கணக்கான பயணிகளோட ஜலசமாதியானது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இரவிலே பார்க்க உதவுகிற அந்த தொலைநோக்கி பைனாகுலர் அந்த கப்பலிலே லாக் ஆகி இருந்தது தான் ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. பைனாகுலரோட சாவிகள் டேவிட் பிளேர் அப்படின்னு சொல்கிற ஒரு அதிகாரியுடைய கையில் இருந்தது. ஆர்எம்எஸ் டைட்டானிக் தன்னுடைய பயணத்தை துவக்குகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பாக அந்த அதிகாரி டைட்டானிக் கப்பலிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டார். சாவியோட டேவிட் பிளேர் அந்த கரையில் இருக்கும் பொழுதே டைட்டானிக் தன்னுடைய பயணத்தை துவக்கியது. முடிவு என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதே போல தான் கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கும் பலர் ரட்சிக்கப்பட்டாச்சு, தங்களுடைய விசுவாச கப்பலை செலுத்துகிறதற்கு வழிநடத்துகிற ஆவியானவர் கூட இல்லாதபடி பயணத்தை துவக்குறாங்க. இந்த விசுவாச கப்பல்கள் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற மறு கரையை செய்யுமா அப்படிங்கிறது பெருத்த சந்தேகம்தான். உங்களுடைய கப்பலில் ஒருவேளை தேவ ஆவியானவர் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கே அதற்காக முயற்சியை எடுங்க. ஆவியானவருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம தேவனை அடைகிறது கூடாத காரியம் பண்ணுங்க.